ஒரு இல்லறம் என்பதனுடைய மிகப்பெரிய செயல் ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒரு கணவன் மனைவியினுடைய விட்டு கொடுக்கின்ற வாழ்க்கையில் அமைந்தோள் நீயும் எழுகுற நானும் எழுகுறேன்னு எழுத்தா ரெண்டு பேரும் எழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒன்னும் நடுவுல பிச்சிட்டு போய் விழுந்துரும் இதுதான் நடக்குது ஒரு காலத்தில் மிக நாகரீகமாக பார்க்கப்பட்ட இந்த நாட்டினுடைய இல்லற நிலை இன்னைக்கு ரொம்ப தலைகீழ மாறி போச்சு உங்களுக்கு எல்லாம் அநேகமா இந்த கதை தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கோம் ஒரு வெள்ளைக்காரன் நம்ம நாட்டுக்கு வந்தாராமா அவரு அப்படியே போற போது நம்ம நண்பர்கள் எல்லாம் போறத இல்லையா அப்படி போற போது நமக்கு என்ன பழக்கம் இருக்கும் அப்படின்னா கணவனார் வீட்டை பூட்டும் போது இருப்பார் அப்படி பூட்டிட்டு அந்த அம்மா திரும்பி பார்த்தா அவர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுவார் அந்த அம்மா பின்னாடியே துங்கு 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 நடந்து வருவா சேர்ந்தெல்லாம் நடக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருந்தா கூட மாமன்னார் மாமியார் முன்னாடி உட்கார மாட்டாங்க அப்பா அம்மா முன்னாடி உட்கார மாட்டாங்க அப்படிலாம் ஒரு மரியாதை இருந்துச்சு இப்பெல்லாம் அப்பா அம்மா பிள்ளைங்க முன்னாடி உட்காரக்கூடாது எந்திரிச்சு உள்ள போயிடணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கும் இப்பெல்லாம் மாறி போச்சு அப்பெல்லாம் அப்படி கிடையாது மாமன்னார் மாமியார் முன்னாடி உட்கார மாட்டாங்க ரோட்ல பேச மாட்டாங்க புருஷம் முன்னாடி வீதியில வெளியில வந்தா பேச மாட்டாங்க இப்போ பல பேர் பேசுறதே ரோட்ல தான் அதுவும் எப்ப பேசுறாங்களோ இல்லையோ பைக் ஓட்டும் போதுதான் பேசுவாங்க நான் நிறைய தர நான் நினைக்கிறது உண்டு பாவம் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் பேசுறதுக்கு கூட நேரம் இல்லாம உழைக்கிறாங்க போல இருக்குது நான் இப்படி திரும்பிக்கிட்டே பேசுவார் அந்த அம்மா இப்படி எட்டிக்கிட்டே பேசுவா அது நீங்க ரோட்ல பைக்ல பாத்தீங்கன்னா யாருமே இந்த பைக்கை பார்த்து பின்னாடி உட்கார்ந்துருக்குற ஆள் ஒரு ஆள் இருக்குதே அதுல வேற முன்னால ரெண்டு புள்ளைய வேற வச்சுக்க வேண்டியது பெட்ரோல் டேங்கு அதுக்கு மேல இவர் பெத்த புள்ள ரெண்டு பின்னால ஒரு பொண்டாட்டி அது பின்னாடியே திரும்பி அது திரும்பி பார்த்துக்கிட்டு வேற பேச வேண்டியது ஏன் பார்க்காம தான் பேசுறது இல்லை ஒரு ஓரமா நிப்பாட்டி பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு அப்புறமா பைக்கை ஓட்டுறது பேசுறது கூட நேரம் இல்லாமலாம் இருக்காங்க முந்திலாம் வீதியில பேச மாட்டாங்க கணவனார் நடந்தா அவர் தடம் பார்த்து மனைவி அப்படியே பின்னாடி நடந்தே வருவா அப்படி ஒரு காலம் இருந்துச்சு இது அந்த வெள்ளக்காரம் பார்த்தான் அவன் நம்மால பார்த்து சொன்னா நீங்க என்ன என்னமோ பெண்களுக்கு ரொம்ப உயர்வு தரேன் பெண்களை ரொம்ப மரியாதையா நடத்துறேன் பெண்களை அப்படி வச்சிருக்கேன் இப்படி வச்சிருக்கேன் எல்லாம் சொல்றீங்களே ஆனா உண்மையிலேயே தான் பெண்களுக்கு ரொம்ப சம உரிமை கொடுக்குறோம் அப்படின்னு நம்பால் கேட்டாரு ஏன் பா அப்படி இல்லை இல்ல பாரு நான் எங்க போனாலும் என் பொண்டாட்டி கைய பிடிச்சிக்கிட்டே தான் நடப்பேன் எங்கேயுமே என் பொண்டாட்டி நான் விடவே மாட்டேன் நீங்க என்னன்னா விறுவிறு விரிவிறுன்னு போயிடுறீங்க பொண்டாட்டி என்னன்னா பின்னாடி குடு குடுன்னு ஓடி வர்ற தான் பெண்களை வந்து சமமா சரியா வச்சிருக்கிறோம் அதுக்கு நம்மால் சொன்னாராமா உன் பொண்டாட்டி உன் கையை பிடிச்சிக்கிட்டு நீ கூட்டிட்டு தான் அவ ஓன் கூட வருவா நீ கொஞ்ச நேரம் கையை விட்டு நடந்தேன்னு வச்சுக்கோ ஏன் என் கோட்டாவது நல்லா இருக்குதுன்னு பார்த்தானா அவன் பின்னாடி போயிடுவாள் ஆனா என் மனைவி அப்படியெல்ல நான் நடந்த தடம் பார்த்தே என் இல்லம் வந்து சேருவாள் என் மனைவி என்று மிக பெருமையாக பேசிய இந்த தமிழ் சமூகத்தில் தான் இன்றைக்கு விவாகரத்து வழக்குகள் அதிகமாக இருக்கிற தேசத்தில் இரண்டாவது கேவலமான இடத்தை நாம பிடிச்சிருக்கிறோம் எவ்வளவு வேதனையா இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு காலத்திலே வாழ்ந்த நிலையங்க இன்னைக்கு இருக்கிற நிலையங்க ஏன்னா யாரும் யாருக்காகவும் எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்கறதே கிடையாது நான் ஏன் விட்டு கொடுக்கணும் வேணும்னா நீ அவளை செய்ய சொல் நீ வேணும்னா அவளை செய்ய சொல் கல்யாணமான நாலு நாள் கூட முடியாது முழுசா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ற தம்பதியினர் எவ்வளோ பேர் இருக்காங்க இதை விட குடும்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் வேணான்னு முடிவு பண்ணிட வேண்டியது அப்போ வாழ்க்கைய புரிஞ்சுக்கிறதுக்கே எவ்வளோ காலம் ஆகுது ஒருத்தரை புரிஞ்சுக்கிறதுனா அவ்வளோ சுலபமாக புரிஞ்சுக்க முடியாது நாம் நினச்சுக்கணும் ஒரு உறவு என்பதை மிக சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் ரொம்ப கஷ்டம் வெளியிலிருந்து பார்க்கறது வேற ஆனா உள்ள இருந்து வரக்கூடிய ரியாக்ஷன் என்னன்னு புரிஞ்சுக்க முடியாது உங்களால ஆக்ஷன் ஒன்று இருக்கு ரியாக்ஷன் ஒன்று இருக்கு ஒரு மனுஷனை ஆக்ஷனில் தெரிஞ்சிக்க முடியுமான்னா முடியாது தான் தெரிஞ்சுக்க முடியும் அது என்னங்க ரியாக்ஷன் ஆக்சன்னு நான் ஒரு கதை சொல்றேன் ஒரு பெரிய சாமியார் ஒருத்தர் இருந்தார் அந்த சாமியார் கிட்ட நிறைய சிஷ்யர்கள் இருந்தாங்க அந்த சிஷிய கோடிகள் எல்லாம் ஒருத்தரை வந்து ரொம்ப பெரிய பிரபலமாக்கணும்னா கூட இருக்கிறவன் நல்லா இருந்தா போதும் பிரபலமாக்கிடலாம் எப்படி தெரியுமா அவங்க ஒரு நூறு பேர்கிட்ட சொல்லணும் எங்கள் சாமியார் மாதிரி ஒரு சாமியார் உலகத்திலே கிடையாது அவர் அப்படியா அவர் இப்படி இவர் சாமியாரா போய் சொல்லிக்கிறார் எங்கிட்ட எங்கிட்டவான்னு பத்து பேர் நூறு பேர்கிட்ட சொல்லுவான் அந்த நூறு பேர் ஆயிரம் பேர்கிட்ட சொல்லுவான் அந்த ஆயிரம் பேர் லட்சம் பேர்கிட்ட சொல்லுவான் தான் கூட்டம் சேர்றது இப்படியே அவர் பெரிய கூட்டத்தை தொண்டர் படையே சேர்த்து வச்சிருக்கிறார் அவர்கிட்ட அப்படி என்ன சிறப்பு அந்த சாமியார் கிட்ட அப்படின்னா யார் வந்து காலில் விழுந்தாலும் அந்த சாமியார் அவங்க காலில் விழுந்து கும்பிடுவார் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க ஒரு சின்ன குழந்தை போய் காலில் விழுந்து கும்பிடுச்சுன்னா அந்த சின்ன குழந்தை காலில் இந்த சாமியார் விழுவார் ஒரு எண்பது வயசு பெரியவர் காலில் விழுந்தா அவர் கால்லயே இந்த சாமியார் விழுவார் இப்படித்தான் அவரு பலகாலமா வாழ்ந்துட்டு இருக்கிறார் ஒரு நாள் அவருடைய பயங்கர தீவிரமான பக்தர் ஒருத்தர் தன்னுடைய அறிவாளி நண்பன் கிட்ட போய் அவங்க கொஞ்சம் அறிவாளி நண்பன் அவன் கிட்ட போய் சொன்னா அதே இங்க நான் உன்னை எத்தனை தடவை கூப்பிட்றேன் எங்க வா உனக்கு வாழ்க்கையில எல்லா நல்லதும் நடக்கும் எங்க சாமிட்ட வான்னு சொல்ற நீ வரவே மாட்டேங்கிற எங்க சாமிட்ட வாடா அவர் கேட்டாரு உங்க சாமிட்ட வந்தா என்னடா நடக்கும் நீ என்ன நினைக்கிறியோ நடக்கும் எங்க சாமி ரொம்ப பெரியவர் இந்த மாதிரி ஒரு நல்ல குணம் அவருக்கு இருக்கு ஓ அப்படியா இத்தனை நாள் நீ அதை சொல்லவே இல்லையே ஆமா நீ வருவ வருவன்னு நேரில் வருவ பார்த்து தெரிஞ்சுக்குவேன்னு பார்த்தா அப்படி எல்லார் காலிலையும் உழுந்து கும்பிடுவாரா இவ்வளவு பணிவு இவ்வளவு பக்தி இருந்ததுன்னா அவர் தானடா அதனடா ஓ எல்லார் காலிலயும் விழுவாரு ஆமா உன் கால ஆமா நான் தினமும் போவேன் நான் காலில் விழுந்தோடனே அவர் என் காலில் உழுவாரு அப்படித்தான் தினம் சரி நாளைக்கு போவேன் ஆமா நாளைக்கு கண்டிப்பா போவேனே நானு இப்ப நாளைக்கு போகும்போது நான் ஒன்று சொல்றேன் அதை செய்யி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு வந்து சொல்லு உங்க சாமியார நான் வந்து பாக்குறேன்னா இல்லை உன்னை வந்து பாக்குறேன்னா நான் அப்புறம் பாத்துக்கிறேன் நட செய்ய சொல்றேன் எனக்கு ஒன்னும் புரியல இங்க பாரு போன புரியல வேணாம் நாளைக்கு நீ வழக்கமா போன என்ன பண்ணுவேன் சாமி காலில் விழுந்து கும்பிடுவேன் சரி சாமியை என்ன பண்ணுவாரு என் காலில் விழுந்து கும்பிடுவாரு சரி நாளைக்கு நீ என்ன பண்ற போன உடனே சாமியை சப்புன்னு கண்ணத்தை சேர்த்து நாளை அற அரைகிற சாமியை போய் அறையிறதாச்சும் நீ அற அப்போ உங்க சாமி என்ன பண்ணுவாரு அவர் எப்போதும் போல என் காலில் உழுந்து கும்பிடுவார் அதை நீ சொல்லக்கூடாது அதான் நடக்கும் அதை நீ சொல்லாத நாளைக்கு செய் அதான் நடக்கும் எங்க சாமி எப்பவுமே அப்படிதான் நடப்பார் அவர் அப்படிதான் சரி நாளைக்கு பார்க்கலாம் வழக்கம் போல இவர் மறுநாள் போனாரு ஒரு பெரிய க்யூ அதில் நின்னாரு உள்ள போனாரு எல்லாரும் காலைல காலில் விழுந்தாங்க இவரும் காலில் விழுந்தாரு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாரு இவர் இவர் வழக்கம் போல போயிட்டு நின்ன உடனே குருநாதர் வசதியா காலில் ஒழுனவேணும் அப்படி காலை நீட்டினாரா ஒரு ரெகுலர் தொண்டராச்சா அதனால நல்ல பழக்கம் இருக்கு காலை அப்படி நீட்டின உடனே அவர் கிட்ட வந்து சப்புனு ஒரே அற கண்ணத்தை சேர்த்து இந்த சாமியாருக்கு வந்தது பாருங்க கோவம் ஏண்டா நாயே என் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு இருந்தேன் எங்க இருந்து வந்தது தைரியம் உனக்கு இன்னைக்கு என் கண்ணத்துல அடிச்சிட்ட உடனே என்ன பண்ணுறேன் பாருன்னு உள்ள திரும்பி ஒரு நாலு பேரை கூப்பிட்டாருங்க தடிதடியா வெளியில வர்றான் இல்லாடா எல்லாம் தொண்டர்கள் இருப்பாங்கன்னு பார்த்தா வெறும் குண்டர்களாக இருக்கிறாங்களேன்னா அவனுக்கே அப்போ தான் தெரியுது ஓகோ நம்ம ஆசிரமத்தில் இத்தனை குண்டர்கள் இருந்தது நம்மளுக்கே தெரியாமல் போச்சேன்னு உள்ளே தூக்கிட்டு போய் வச்சு வகையாக வாங்கினான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டார் இந்த ஐடியா கொடுத்தாரு பாருங்கள் அந்தால் ஆர்லிஷ் பாட்டிலோடு ஆஸ்பத்திரிக்கு போனார் இவனுக்கு எப்படி இருக்கும் நான் உன்னை என்னடா சொன்னேன் எங்கள் சாமியாரை வந்து பாருன்னு நானடா சொன்னேன் அதுக்கு என்னை இப்படி அடித்த ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சிட்டேடான் இந்த பார் இந்த அளவுக்கு நீ ஆவனு நான் சத்தியமாக நினைக்கல நான் வந்து ஒரு விளக்க நீ தெரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக நான் அனுப்புனேன் எப்படி சாமி நல்லா கொடுத்துருக்குறார் போல தெரியுதுன்னார் சாமியுமே நீ இன்னொரு தடவை சொல்லு அந்த ஆளை நான் வெளியில் வந்து அந்த ஆளை வச்சுக்கிறேன் பார் என்னையே ஆள் வச்சு உருட்டுக்கட்டையால் எவ்வளோ கொடுத்துருக்கேன் தெரியுமா நான் அந்த ஆசிரமத்துக்கு வீட்டை கூட என் பொண்டாட்டி பிள்ளைய கூட நான் பார்க்க மாட்டேன் பொழுதேனையும் போய் அந்த ஆளுக்கு வேலை மாத்திருந்தேன் என் புத்தியே அதான் நேற்றே வாங்கிட்டேன் மறுபடியும் வேற நீ ஏன் யாரை அடிச்சுக்கிறேன்னா ஆமாண்டா நான் மேலே கோபமாக இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு நண்பன் இருந்ததால் தாண்டா எனக்கு உண்மை என்னன்னு தெரிஞ்சுதுன்னார் அதை தான் நான் சொல்கிறேன் ஆக்ஷன் ஒன்று ரியாக்ஷன் ஒன்று நாம் நல்லவங்க மாதிரியே நடிக்கலாம் அது ஒன்றும் கஷ்டமே கிடையாது ஆனால் எப்போ உள்ளே இருக்கிற சுயரூபம் வெளிப்படுதோ அப்போத்தான் தெரியும் நாம் யாருன்னு அப்படியே வரிசையில் நின்று போய்கிட்டே இருக்கும்போது நல்லா பேசிட்டு நல்லா சிரிச்சிட்டு தான் போனார் திடீர்னு ஒருத்தன் காலை மிதிச்சிக்கிட்டான் காலை மிதிச்சோடனே அப்பா மிதி நல்லா மிதி ஏன் ஒரு காலை மிதிச்ச இன்னொரு காலையும் மிதியை ஆ இப்போ என்ன இப்போ என்ன குறைஞ்சி போச்சு அப்படின்னா யாராவது சொல்லுவேன் அறிவியல் உனக்கு புத்தி இல்லை சார் என்ன சார் நான் இப்போதான் என்ன என்ன பேசுனா என்ன பண்ண மனுஷனா மனுஷனாயா நீ எவ்வளோ பெரிய ஷூவை வச்சு காலை மிதி சார் நான் என்ன தெரியாம தானே சார் மிதிச்சேன் மன்னிக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் அப்போ அவ்வளோ நேரம் சிரித்தது அவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் எங்க போச்சு அதெல்லாம் ஆக்ஷன் இதுதான் உண்மையான ரியாக்ஷன் இப்போ நீங்கள் ஏன் இதை புரிஞ்சுக்கிறதுக்கே பல காலமாகும் நீங்கள் ஒரு கணவன் எப்படி ஒரு மனைவி எப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கே எத்தனை நாள் ஆகும் எத்தனை மாதம் ஆகும் எத்தனை வருஷம் ஆகும் அதுக்குள்ளே எப்படி நீங்கள் தீர்மானம் பண்ணலாம் இந்த வாழ்க்கை சரி இந்த வாழ்க்கை சரி இல்லை அப்படின்னு அதனால்தான் அந்த காலத்தில் நம்முடைய பெரியவங்க ரொம்ப யோசித்து ஒரு குடும்பம் அப்படின்னா இப்படித்தான் இருக்கணும் ஒரு கணவன் மனைவி என்கின்ற வாழ்க்கை மிக 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 அற்புதமான வாழ்க்கை தான் அந்த காலத்தில் நம்முடைய கடவுள் கூட இறைவனும் இறைவியுமாக நமக்கு காட்சி தந்தார் சுவாமியும் அம்பாளுமா நமக்கு காட்சி தந்தார் அவர் ஒரு குடும்பத்தோட காட்சி தந்தார் என்ன காரணம் அது இருந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் இன்பம் இருக்கும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்க கொடுக்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச பேச அந்த இன்பத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கி பல பேர் யாரும் யாரோடையும் பேசுகிறதே கிடையாது வீட்டுக்கு போனால் முந்தியெல்லாம் குடும்பத்தோடு உட்காந்து பேசுவாங்க இப்பெல்லாம் யார் எல்லாம் தனித்தனியாக பேசுது பொண்டாட்டி ஒரு பக்கம் பேசுகிறார் புருஷன் ஒரு பக்கம் பேசுகிறாரு பிள்ளைங்க நண்டு சிண்டு கூட ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்குது எல்லாம் இப்படியே தான் முந்திலாம் கை வேலை கற்றுக்கிட்டா நல்லதுன்னு சொன்னாங்க இல்லையா கைத்தொழில் ஒன்று இருந்தால் கவலைகள் உனக்கில்லை அப்படின்னாங்க இப்போ எல்லாேருக்கும் கையில் தொழில் இருக்குது வேலையை ஒருத்தனும் பார்க்குறது இல்லை இந்த தொழிலே தான் தொழில் எப்போ பார்த்தாலும் இதில் அப்படி என்ன தான் இருக்குதோ எனக்கு தெரியாது இப்படியே தான் இருக்க வேண்டியது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சில பேருக்கு இப்படி ஒரு வியாதியே இருந்துச்சு இந்த கழுத்து இப்படியே தான் இருக்கும் ஏன்னா அந்த இப்படியே வண்டி ஓட்டி வண்டி ஓட்டி அந்த கழுத்து இப்படியே ஆச்சு இப்போ இந்த காதுக்குள்ளே வேற மாட்டிக்குதுங்களா நான் ஒரு முறை ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருந்தேன் எக்மோரில் ட்ரெயின் வந்துட்டு இருந்தது சரி கொஞ்சம் கூட்டம் குறைய விட்டு ஏறி உட்காந்துக்கலான்னு அந்த பிளாட்ஃபார்ம் பெஞ்சில் உட்காந்துருந்தேன் எனக்கு பக்கத்தில் ஒரு வயசான ஒரு கணவனும் மனைவியும் உட்காந்துருந்தாங்க ஒரு எழுபத்தஞ்சி எண்பது வயசு இருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க எங்கள் ஊர் மெட்ராஸில் தான் தெரியுமே எது ஆம்பளை எது பொம்பளைன்னு சொன்னால் தான் தெரியும் பல ஜென்மத்தை பார்த்தாலே தெரியாது அதில் ஒரு ரெண்டு மூணு இப்படி போச்சா உடனே அந்த பெரிய வச்சுன்னார் அந்த பொண்ணு எவ்வளோ அழகாக நல்லா சோப்பாக நல்லா இருக்குது ஆனால் பாவம் இந்த வயசுலேயே இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு வியாதி வந்துருச்சேன்னு அந்த பொண்ணாட்டி கேட்டால் ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னார் ஆமாம் அந்த அந்த கலர் சுடிதார் போட்டு போது பற்றியா அந்த பொண்ணுன்னு ஏன் என்ன அது நல்லா தானே போதுனார் நீ வேற அது கொஞ்சம் ஏதோ சித்த பிரம்மை பிடிச்ச புள்ள போல இருக்குது அது பாவம் தானாக பேசிகிட்டு போகுது அந்த பொண்டட்டி செல்ற சும்மா இருங்க வாயை மூடிட்டு பேசாமல் அது தானாலாம் பேசலை அது ஃபோனில் யார்கிட்டையோ பேசிட்டு போ இங்கே பாரு அது கையில் ஃபோனும் கிடையாது ஒன்றும் கிடையாது கையை வீசிக்கிட்டே தான் போதும் ஃபோன் எங்கே இருக்குது வேட்டினார் இப்போல்லாங்க ஃபோனு நம்ம காலம் மாதிரிலாம் கிடையாது அப்போல்லாம் கையில் இருந்துச்சு இப்போ ஃபோனை கையிலேயே தொட வேணாம் காதுக்குள்ளே ரெண்டு மாட்டிக்கிறாங்க இந்த ஷவுட்டு மிஷின் மாதிரி அதை மாட்டிக்கிட்டால் காதுக்குள்ளே கேட்குமான் அது காது கேட்காதவங்க தானே மாட்டுவாங்க இப்போ பாட்டு கேட்குறது கூட அப்படித்தான் மாட்டிக்கிறாங்க அதை தான் அந்த பிள்ளை மாட்டிட்டு போதும்னேன் எனக்கு என்னம்மா தெரியும் தலைமுடியை வேறு இப்படி விரிச்சு போட்டுக்குது பிசாசு மாதிரி காதுக்குள்ளே இருக்குதா இல்லையான்னு தெரில ஐயோ பாவா நான் வேறு அந்த பிள்ளைய பைத்தியம்னு வேற நினச்சிட்டேன் அவர் ஒரு கணவன் மனைவி அந்த எழுபது எழுபத்தஞ்சு வயசில் பார்க்கிற போது உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையாக எனக்கு பல பேருடைய வாழ்க்கை இருக்கான்னா இல்லை பார்த்தா ஒரு பெண்ணை பைத்தியம்னு நினைக்கிற அளவுக்கா இருக்கிறது தானாக பேச வேண்டியது தானாக சிரிக்க வேண்டியது அதுவும் எவ்வளோ நேரம் பேசுகிறது அதுவும் தெரியல நான் ஒரு முறை சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் சதாப்தியில் வந்தேன் அப்போது வந்து சதாப்தி எங்கேயுமே நிற்காது இப்போ எல்லா ஸ்டேஷன்லேயும் நிற்குது அப்போ அரக்கோணத்தில் சாப்பாடு ஏற்றுவாங்க ஈரோட்டில் சாப்பாடு ஏற்றுவாங்க அவ்வளோதான் வேறு எங்கேயுமே நிற்காது அந்த ட்ரெயின் சென்னையில் நான் ஏறி போது எனக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு பேச ஆரம்பிச்சிதுங்க இந்த மூணு பேர் சீட்டில் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிற பொண்ணு பேச ஆரம்பிச்சிச்சு அப்புறம் இந்த அரை மணி நேரத்துக்கு ஒருத்தரம் அப்புறம்னு ஒரு வார்த்தை சொல்லும் அது மட்டும்தான் என் காதில் விடும் நான் இப்படி தான் உட்காந்துருக்கேன் அந்த பொண்ணு இப்படி உட்காந்துருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்புறம் திருப்பி மறுபடியும் இப்படியே பேசிகிட்டே இருக்குங்க நடுவில் கொஞ்சம் நேரம் நிற்கும் பேச்சு சத்தம் என்னடான்னு பார்த்தா சிக்னல் இருக்காது ஃபோனில் அப்புறம் மறுபடியும் சிக்னல் வந்தோன்னே பேசும் அதுலேயே சாப்பிட்டுக்குது அதிலே சாப்பிடவும் செய்து அதிலே கிட்ட ஐடி கார்டு வேற காட்டிக்கிது அதிலே அது எல்லாம் பண்ணிக்கிட்டு அதுலேயே உட்காந்து அதிலே பேசுது அப்படியே நடுவில் கொஞ்சம் நேரம் தூங்குது ஆனால் அப்புறம் மறுபடியும் பேசுது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் நான் ஸ்டேஷனில் இறங்கியாவது அந்த பிள்ளை பேசுகிறத நிப்பாட்டுமானா பேசிக்கிட்டே தான் வெளியில் போகுது நான் நினச்சேன் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுகிற நம்மளையே பெரிய சொற்பொழிவாளர்னு மக்கள்லாம் நினைக்கிறாங்களே எவ்வளோ பெரிய சொற்பொழிவாளர் இந்த பொண்ணு ஆறு மணி நேரமாக இடைவிடாமல் பேசிக்கிட்டே இருக்கேன் எவ்வளோ பெரிய சாதனை இது யோசிச்சு பாருங்க ஆறு மணி நேரமாக வாங்க பேச முடியும் அப்படி என்ன தான் பேசுமோ எங்கே என்னவா இருக்கட்டும் யார்கிட்ட வேணா பேசட்டும் அந்த பேசுறதுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்கா இல்லையா என்ன பேசணும் ஏன் பேசணும் எவ்வளவு பேசணும் முந்திலாம் கல்யாணமான கணவன் மனைவி பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்பெல்லாம் பேசுகிறதே இல்லை ஏன் பேசுறதுலாம் அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா கழுதையும் பேசியாச்சே ஸ்கூலுக்கு போனது காலேஜுக்கு போனது பொண்ணை பார்த்தது மாப்பிள்ளையை பார்த்தது எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் என்ன பேச வந்தியா லீவு முடிஞ்சுதா நீ உன் வேலையை பார்க்க போ நான் என் வேலையை பார்க்க போகிறேன் முடிஞ்சு போச்சு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு குடும்பம்னா ஒரு நேரமாவது எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசி சிரித்து மகிழ்ந்து சாப்பிட்ணும் ஏதோ கடமைக்கு சாப்பிடக்கூடாது வேலைகாரமாக இல்லாத சமைச்சு வச்சிருப்பா நீ எட்டு மணிக்கு சாப்பிட்டுக்கோ நான் எட்டரைக்கு சாப்பிட்றேன் நீ வந்தால் ஒன்பது மணிக்கு சாப்பிடு அது வீடாக அதுக்கு பேசாமல் அது வீடுன்னே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது குடும்பம் தான் ஒரு வேளையாவது குடும்பத்தில் இருக்கிற அவ்வளவு பேரோ ஒன்றா உட்காந்து உணவு எடுத்துக்கணும் அந்த சாப்பிடும் போது நல்லது என்ன கெட்டது என்ன இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஒரு பத்து நிமிஷம் அதுக்குன்னு ஒதுக்கி அதை பேசணும் அப்படியெல்லாம் வாழ்ந்தது ஒரு காலத்தில் நம்முடைய குடும்பங்கள் இன்றைக்கி அதெல்லாம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பல பேர் நினைக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி அவங்க ஒத்து வரல இவங்க ஒத்து வரல நாம் ஒத்து வரல முதல் விஷயம் நாம் ஒத்து வந்தால் இருந்திருக்கலாம்ல நாம் அனுசரிச்சுருந்தால் வாழ்ந்துருக்கலாம்ல நாம ஒத்து வரல ஏன் எல்லாருக்கும் அத்தீத்தமான சுயநலம் அதீதமான சுயநலம் கொஞ்சம் நஞ்ச சுயநலம் கூட கிடையாது ஏன் நாங்கள் எதுக்கு எல்லாத்தையும் குறைச்சிக்கணும் நாங்கள் எதுக்கு எல்லாத்தையும் செய்யணும் அவங்கள செய்ய சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறேன் இந்த விஷயந்தான் ஒரு குடும்பத்தினுடைய முதல் எதிரியே ஒரு கணவனாக இருக்கட்டும் ஒரு மனைவியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒழுங்காக இருந்தால் தான் அந்த இல்லறம் என்கின்ற வண்டி ஒழுக்கமாக ஓடும் குழந்தைகளை மிக 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 கவனமாக வளர்க்கணும் இன்றைக்கி பல பேர் குழந்தைங்களை எப்படி வளர்க்குறதுனே தெரியாமல் வளர்த்துட்ருக்கோம் குழந்தைங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி கண்ணாடியில் நம்ம நிழல் தெரியும் நம்ம பொட்டுட்டால் தான் கண்ணாடியில் பொட்டுத்தரும் இங்கே இல்லாமங்க தெரியணுன்னா தெரியாது குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை நாம் சொல்லி தான் வளர்க்கணும் ஒரு கணவன் மனைவி குழந்தை மூணு பேரும் சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறாங்க திருச்சி ஜங்ஷனில் வந்து வண்டி நிற்குது நின்னொன்னே அந்த குழந்தை கேட்டுச்சி அம்மா அம்மா இது என்ன ஊருமா அப்படின்னுச்சு உடனே ஏ எருமை எந்த ஒரு தான் உனக்குன்னு பெசாமல் உட்கார் இந்த மாதிரி நீங்கள் போய் இட்லி வாங்கிட்டு வாங்க போங்க அப்புறம் ஒரு போய் இட்லி வாங்கிட்டு வந்து கொடுத்த உடனே அதை வாயில் வச்சு திணிச்சு சிலம்மா பிள்ளைக்கு சோறு ஊட்டுறதை பார்த்தாலே நமக்கு பக்குன்னு இருக்கும் முந்தியெல்லாம் அம்மா சோறு ஊட்டுவாள் ரசனையாக ஊட்டுவாள் ஒரு சின்ன வெள்ளி கும்பா பிள்ளைங்களுக்கு ஊட்டுறதுக்குனே இந்த வெள்ளியில் ஒரு கிண்ணை வச்சுருப்பாங்க அதில் பச்சரிசி அன்னம் போட்டு பருப்பு போட்டு நெய் விட்டு அதை பிசைஞ்சி அது குழந்தைக்கு அதை அழகாக ஒரு வாய் ஊட்டி விடுவார் அது குழந்த அதை வாங்கினோடனே அதை ஏமாற்றி தாத்தாவுக்கு கொடுத்துருவேன் பாட்டி கொடு கொடு அப்பா இல்லை அப்பா ஆஃபீஸ் இங்கே நீ கொடு அப்பாவுக்கு ஆஃபீஸ்க்கு போயிடும் ஆ அப்பாவுக்கு ஆஃபீஸ்க்கு அப்புறம் அம்மாவுக்கு ஆ அம்மாவுக்கு அப்புறம் பாப்பாவுக்கு ஆ இந்தா பாப்பாவுக்கு ஏமாத்தி ஏமாற்றி சோறு ஊட்டுவாள் அப்புறம் சோறு ஊட்டினதுக்கு பிறகு இதை கழுவி காக்காய்க்கு ஊற்று அப்புறமா கழுவி நாய்க்கூத்து இருக்கிறத நீயே திங்காத எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சாப்பிடு காக்காய்க்கு கொடு நாய்க்கு கொடு நரிக்கு கொடு அப்படின்னு விளையாட்டாய் தர்மத்தை சொல்லி தந்தது சாப்பிட்ற நேரம் இன்றைக்கி அப்படி அம்மா சோறு விட்டுறா இவ்வளோ பெரிய குண்டானில் சோத்தை போட்டு அதை நல்லா அப்படி பிசைஞ்சு இப்படி எடுத்து ஒரு உருண்டை உருட்டினா இந்த யானைக்கு உருட்டுற சைஸுக்கும் அது ஒரு உருண்டை அந்த உருண்டை எடுத்து இந்த குழந்தை அப்படி ஆன வாயை திறக்கும்போது அதில் வச்சு ஒரு அப்படியே ஒரு பூசு இந்த கொத்தனார் சிமெண்ட் எடுத்து செவுத்தில் ஓட்டையை அடிப்பார் பாருங்க அது மாதிரி அந்த பிள்ளை ஆணை வாய் திறக்கும்போது அப்படியே ஒரு பூசு அப்புறம் மிச்சத்தெல்லாம் அப்படி வழித்து விட்டுற வேண்டியது ஆ அதுவும் முழுங்க முடியாமல் முழுங்கிட்டு மறுபடியும் ஆணை மூச்செடுக்கு வாய் திறக்கும்போது மறுபடியும் வச்சு ஒரு பூசு ஆ பிள்ளையே ஒன்று இப்படி வளர்க்கணும் இல்லை இப்படி வளர்க்கணும் அவ்வளோதான் அது என்ன சாப்பிடுது அது ஆரோக்கியமாக சாப்பிடுதா அது அன்பாக சா ஊட்டணும் அது ஊட்டுற போது நல்ல விஷயத்தை அந்த பிள்ளைக்கு சொல்லி ஊட்டணும் அதெல்லாம் இல்லை ஒரு குழந்தை கண் மா இது என்ன ஊருமாண்ணா கண்ணா இது திருச்சிராப்பள்ளி பள்ளி என்பது உயர்ந்த வார்த்தை தவப்பள்ளி அறப்பள்ளி பள்ளிக்கூடம் திருச்சிராப்பள்ளியில் தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவதாரம் பண்ணார் லக்ஷங்கவி பாண்டவர் அவர் பத்து கம்பனுக்கு சமமானவர் லட்சம் கவி பாடினார் இந்த ஊரில் தான் கோவிந்த சுவாமி பிள்ள இருந்தார் காலத்து ஃபிடில் மேத இங்க இருந்து ஏழு மைல்ல சமயபுரம் இருக்கு ஒன்னரை மைல்ல திருவானைக்கா இருக்கு ரெண்டு மைல்ல திருவரங்கம் இருக்கு இங்க வளமான காவிரி ஓடுது சக்திமிக்க மலக்கோட்டை விநாயகர் இருக்கிறார் பக்கத்திலே தாய்மான சுவாமி இருக்கிறார் இங்க அஞ்சு மைல் போனா வயலூர் அருணகிரிநாத சுவாமி திருப்புகழ் இடம் அந்த ஊர் தான் சந்தான புஷ்ப பரிமலை கிங்கு சரண இவள அமிர்த பிரபா சந்திரசேகர மூஷிகாரூட வெகுமோக சத்யப்ரிய ஹாலிங்கண சிந்தாமணி கலசகரகட கபோல திரியம்பக விநாயகன் முதச்சிவனை வலம் வரும் உலகடையன் ஒடில் வரும் சித்திரக்கலாப மயிலே மந்தாகிரி பிரப வதரங்க விதரங்க மனசரோதய கிருத்திகா வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திரிமுகி இந்திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண இகழ்வேன் அருள்குர் இமேகிரி குமரிமகநேரு நீலக்ரீவ ரத்னக்கலாப மயிலே அது ஒன்றுதான் ஆடும் மயில் ஒன்றுத்துக்கு தான் நடிக்க தெரியும் வேற எதுக்குமே நடிக்க தெரியாது சக்கர பிரசண்டகிரி முட்டக்கிழிந்து வழி பட்டுக்கிறவஞ்ச சைலம் தகர பெருங்கனக சிகரச்சிலம்பு மழை தனிவேற்பு மம்புவியுமன் திக்குத்தடங்கவிட மொக்க கொழுங்கவரி சித்திரப்பதம் பெயரவே சேடன் முடி திண்டாட ஆடல் உரி வெஞ்சூர திடுக்கிட நடிக்கும் மயிலாம் பக்கத்தில் ஒன்றுபடு பச்சை பசுங்கவரி கமழ்தரம் பாகீஸ்வரதி செடில யோகீஸ்வரர் கூறிய பரம உபதேசம் மருவி கைக்கு செழும் சரவணத்திற் பிறந்த ஓர் கந்த சுவாமி தனிகை கல்லார கிரியுருவ வருகிறன மரகத கலாபத்தில் இலகு மயிலே அந்த ஒரு மைலில் ஏறிதான் லட்சம் மயில் சுற்றி வருவார் முருகன் இந்த இட்லி சாப்பிடு உணவோடு சேர்த்து குழந்தைக்கு இறை உணர்வையும் ஊட்டணும் நீங்கள் அப்படியே சோறு ஊட்டுறோம் குழந்தைக்கு நல்லதை சொல்லி சோறு ஊட்டணும் தாத்தா கொடு பாட்டி கொடு தான் தாத்தா பாட்டியே இல்லையே அப்புறம் யாருக்கு கொடுக்கறது கொண்டு போய் சரி அப்பாவுக்காவது கொடு இப்போ என்ன தெரியுமா சொல்லுது இந்த மாமா வந்து கேட்பான் போடா குரங்குன்னு சொல்லிடணும் தாத்தா வந்து கேட்டால் போடா பொக்கவாய் கழவான்னு சொல்லு அதுக்கு தெரியாதது நம்மளே சொல்லி கொடுப்போம் பல பேர் சொல்லுவாங்க என் குழந்த அப்படி பேசிச்சு இப்படி பேசிச்சு குழந்த அதை பேசிச்சு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க குழந்த நாம் என்ன பேசினமோ எதை கேட்டுதோ அதை மட்டும்தான் பேசும் குழந்தைகளுக்கு தானாக கெட்ட வார்த்தை பேச தெரியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகளுக்கு எந்த கெட்ட வார்த்தையும் தெரியாது எங்கோ யாரிடமோ கேட்ட வார்த்தைகளை அது திரும்ப நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொட்டோம் தான் இதுதான் குழந்தைங்க செய்யும் அது கண்ணாடி தான் நாம் என்ன செய்கிறோமோ செய்யும் நாம் அப்போ கிட்டே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கோம் அந்த காலத்தில் எல்லாம் கணவன் மனைவி குழந்தைங்க முன்னாடி சண்டையே போட்டுக்க மாட்டாங்க என்ன இப்போல்லாம் தூது போகிறதே அதுங்க தான் போதும் இந்த போய் உங்கள் அம்மாட்ட கூடு அப்புறம் ஏ இந்த உங்கள் அப்பனை சாப்பிட கூப்பிடுமா நீயே கூப்பிடுமா எனக்கு எழுதுகிற வேலை இருக்குது இந்த பேர் இஷ்டம்னா வந்து தின்னுட்டு போக சொல்லு இல்லைனா உனக்கும் ஜோறு கிடையாது உங்கள் அப்பனுக்கும் ஜோறு கிடையாது அது போய் எப்பா ஏப்பா அப்படி உயிரை வாங்குறீங்க அங்கே போனால் அம்மா திட்டுது இங்கே வந்தால் நீ திரும்பிங்க போய் சாப்பிட்றியா சாப்பிட்ல என்னமோ பண்ணி தொலைங்க நான் மொட்டமாட்டிக்கு போகிறேன்னு அது போயிருந்து அது என்ன பண்ணும் பாவம் பிள்ளைகளுக்கு இளமையிலேயே நல்ல விஷயத்தை என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொல்ல என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்யணும் ஆனால் நம்மளில் பல பேருக்கு இப்போது சமீபமாக கொஞ்ச காலமாக ஒரு ஒரு எண்ணம் இருக்குது என்னென்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது அதனால் அது கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியது நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அக்கா போட்ட பாவடை சட்டையை தான் தங்கச்சி போட்டுது அண்ணாதான் படித்த அக்கா படித்த புக்கை தான் தம்பி தங்கச்சிங்க படித்தாங்க இல்லையா அப்போல்லாம் புக்கை பைண்டிங் பண்ணுவோம் நாங்கள்லாம் பைண்டிங் பண்ணி தான் படித்தோம் புக்கை ஏன்னா அது கிழியக்கூடாது கிழிஞ்சால் அதுக்கப்புறமா வர்றவங்களாம் எப்படி படிப்பாங்க அது படித்து முடித்ததுக்கு பிறகு அந்த பேரை மட்டும் அடிச்சுக்குவாங்க அப்புறம் செக்ஷனை அடிச்சுக்குவாங்க கிளாஸ் அதே கிளாஸ் தான் அஞ்சாங் க்ளாஸ்னால் அஞ்சாங்க்ளாஸ் புக்கு அஞ்சாம் கிளாஸ் புக்காக அஞ்சு பேர் படித்தோம் ஒரு கோனார் தமிழ் உரையை ஒரு குடும்பமே படிச்சிச்சிங்க அப்படி தானே படித்தோம் அண்ணாலாம் விளையாண்ட பொம்மையே நம்ம விளையாண்டோம் அப்படி தானே விளையாண்டோம் இப்போ பிள்ளைங்க அப்படியா விளையாடுது இல்லை பிள்ளைங்களை நாம் அப்படி தான் வச்சுருக்கிறோமா முந்தி நமக்கு புது துணி அப்படின்னா எப்போ கிடைக்கும் தீபாவளிக்கு பொங்கலுக்கு கொஞ்சம் பெரிய வசதியான குடும்பமாக இருந்தால் பிறந்த நாள்னு ஒரு ஒரு நாள் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த பிறந்த நாள் கொண்டாடுறது இந்த ட்ரீட் கொடுக்குறது பார்ட்டி கொடுக்கறது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ எதுக்கெடுத்தாலும் ட்ரீட்டு எதுக்கெடுத்தாலும் பார்ட்டி ஆ செத்தாலும் பார்ட்டி பிறந்தாலும் பார்ட்டி இதை விட கொடுமை மலைக்கு போனாலும் பார்ட்டி மலையை விட்டு வந்தாலும் பார்ட்டி ஆ பரீட்சையில் பாஸ் ஆனாலும் பார்ட்டி பரீட்சையில் ஆனாலும் பார்ட்டி எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கணும் இந்த ஓசியில் தின்னு தின்னு தின்னே பழகி போய் அவன் வாங்கி கொடுத்தா அப்புறம் நாம் வாங்கி கொடுக்கணும் இல்லை அது ஒன்றும் இருக்குது இல்லை ஆனாலும் பரவாயில்ல நாங்கள் இப்படி கேட்போம் இது நீங்கள் கொடுக்கணுதெல்லாம் புதுசாக கற்றுத்தர்றது பிள்ளைங்களுக்கு நாம் இப்படி தானே கற்றுக் கொடுத்துட்ருக்குறோம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ரெண்டு துணி வருஷத்துக்கு வாங்கி கொடுத்தப்போ துணிக்கு மரியாதை இருந்துச்சு தீபாவளிக்கு துணியை எப்படி வாங்கணும் நம்ம குளிச்சுட்டு வந்து பயபக்தியாக அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலெல்லாம் உழுந்து அதுக்கு சந்தனம்லாம் வச்சு செல்லமாக அரை கிலோ சந்தனத்தை ஒரே சட்டை காலரில் வச்சு அமைக்கிருவா ஆ அது அப்போ தான் புது துணின்னு நம்மளுக்கு தெரியும் ம் இப்போ எங்கேயாவது ஓரமாக இத்துணோன்னு வைங்க இந்த பையன் அதுக்கு என்ன குதி குதிக்கிறேன்னு சும்மா பட்டிக்காட்டு மாதிரி கொண்டு போய் எந்தியா தடவாதமா பார்க்குறவங்களும் என்ன அசிங்கமாக நினைப்பாங்க உனக்கு அறிவு இல்லை இந்த சட்டையெல்லாம் நான் போடவே மாட்டேன் ஒரு காலத்தில் அவ்வளோ காலெல்லாம் ஒழுங்கு காலில் உழுந்து சட்டை வாங்குறது பாரு நீ சட்டை கொடுத்தா கூடு இல்லைன்னா இந்த மாதிரி காலில் உழு கையில் ஒழு நான்சான விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு வர ஏன்மா இப்படியெல்லாம் நடக்கிறீங்க அது நம்மளுக்கு சொல்லுது ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறீங்க அப்படின்னு அப்போ இதெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தா ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போனால் ட்ராலியில் தள்ளி அள்ளி கொட்டிக்க வேண்டியது இது பிடிச்சிருக்கா இது பிடிக்கலையா இது தேவையா இது தேவையில்லையா பிள்ளைங்களை நாம் எதுவுமே கேட்டு வாங்கி கொடுக்குறதே இல்லை நம்ம ஒரே ஒரு வசனம் தான் வச்சுருக்குறோம் என்ன வசனம் நாம் பட்ட கஷ்டம் என் பிள்ளைங்க படக்கூடாது அது எதில் படக்கூடாதோ அதில் படக்கூடாது சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுங்க உடுத்துறதுக்கு நாகரிகமாக தேவையானதை வாங்கி கொடுங்க எந்த வயசில் பிள்ளைங்க எப்படி உடை உடுத்தணும் என்று அறிந்து வாங்கி கொடுக்க வேண்டியது தாய் தகப்பன் வேலை இல்லையா ஒரு தாய் தகப்பன் பார்க்கிற போது தன் பெண்ணுக்கு என்ன மாதிரி உடை வாங்கி கொடுக்கணுங்கிற அறிவு இருக்கும் தானே நம்ம கண்ணுக்கு வேற அடுத்தவங்க கண்ணுக்கு புள்ள வேறு தானே நம்ம கண்ணுக்கு புள்ள பிள்ளையா தெரியும் அடுத்தவங்க கண்ணுக்கு புள்ள வேற மாதிரி தெரியும் அப்போ அதுக்கு எப்படி உடை வாங்கி கொடுக்கணும் எந்த வயசுக்கு வாங்கி கொடுக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சு வாங்கி கொடுக்கணும் காசை கொடுத்தியா போ கடைக்கு போ உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க என்ன தொல்லை பண்ணாது எதை வேணால் வாங்கி எதை வேணால் போடுன்னா அப்போ அது எல்லாத்தையும் அப்படிதான் வாழ ஆரம்பிக்கும் இப்படி பிள்ளைகளுக்கு வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்து தோல்வியே தெரியாமல் வளர்க்குறோம் தோல்வின்னா என்னென்ன பிள்ளைங்களுக்கு தெரிகிறதே இல்லை தெரியாமல் வளர்த்து 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 ஒரு காலகட்டத்தில் அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் தோற்று போகிற போது இனிமேல் நான் ஏன் வாழ வேண்டும் என்கின்ற தவறான முடிவுக்கு அந்த பிள்ளைகள் வருகிறது இதுக்கு காரணம் யார் நாம தான் நாம் வளர்க்குற போதே பிள்ளைகளுக்கு தோல்வின்னா என்னென்னு காட்டுறதே இல்லை வறுமைனா என்னென்னு காட்டுறதே கிடையாதுங்க பிள்ளைக்கு ஒவ்வொருத்தரும் நாட்டில் சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பிள்ளைங்களுக்கு என்னைக்காவது காட்டியிருக்கிறோமா நம்போ கடனை வாங்கியாவது அடமான வச்சாவது அவன் கேட்ட காலேஜில் தான் அவனை படிக்க வைக்கணும் நாம காட்டுற காலேஜிலாம் அவர் படிக்க மாட்டார் ஏன்னா அவர் அப்படியே ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே படிச்சு பழகிட்டா இருப்பாருங்க அதெல்லாம் அவர் கேட்குறது தான் நாம் செய்யணும் நாம சொல்கிறத அவர் கேட்க மாட்டார் அப்படி வளர்த்ததுக்கு காரணம் என்ன நம்ம தான் பிள்ளைகளுக்கு சரியான கல்வி நல்ல அறிவு தன்னை தானே தெரிந்து உணர்ந்து நடந்து கொள்கின்ற திறன் பத்தாவது படிக்கும்போது பன்னெண்டாவது படிக்கும்போது பையன் சொல்லணும் அப்பா இந்த படிப்பை நான் படித்தேன்னா நான் நல்லா வருவேன் எனக்கு இந்த கோர்ஸில் என்னைய சேர்த்து விடுங்க நான் ஒழுக்கமாக நான் படிப்பேன் அப்படின்னு தன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற அளவுக்கு தகுதியான பிள்ளைகளாக உலகம் தெரிந்த பிள்ளைகளாக அந்த பிள்ளைங்களை வளர்க்கணும் நாம் எதையுமே காட்டுறதில்லை அதுக்கு மொதோ காரணம் ஒன்று இருக்கு உலகத்திலேயே பசங்களுக்கு மொத எதிரியார் தெரியுமா அப்பா உலகத்தில் பையனுக்கு ஆவாத மொதோ ஆள் யாருன்னா அப்பாதான் ஆகவே ஆகாது என்னன்னாலும் ஆகவே ஆகாது இந்த பேர் எதுனாலும் நீ சொல்லு அந்த வாயை வாய முடிட்டு பேசாம இருக்கு சொல்லு அப்பன்னாலே ஆகாது ஏன் ஆவாது அதுக்கு முத காரணம் யார் தெரியுமா நம்மதான் ஆரம்பத்திலிருந்தே அப்பாவை ஒரு பெரிய பூதம் மாறி காட்டி அந்த மனுஷன் ஒரு கொடூரமான மனுஷன்டா நீ எதனா தப்பு பண்ணனா அவன் தோலை உரிச்சிருவாரு அவன் அப்படியே பயப்படுவான் ஓ அப்பான்னா தோலை உரிக்கிற ஒரு மிருகம் ஏதாவது தப்பு பண்ணிட்டு வண்டான்னு வச்சுக்கோ அந்தப்பார் அப்பாவுக்கு தெரியாதுரா அப்பா கூடாது அப்பா தெரிஞ்சா அவ்வளோதான் அப்பா அவன் நல்லா சொல்வா நீ சொல்லனா நான் போய் அப்பாவை சொல்லிடுவேண்ணா முடிஞ்சதா கதை இப்போ பிள்ளையை கெடுத்தது யாரு தான் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஆண் பிள்ளைகளை தாய் வளர்க்க கூடாது தகப்பன் வளர்க்கணும் பெண் பிள்ளைகளை தாய் வளர்க்கணும் நம்ம மாற்றி இருக்கிறோம் பொம்பளை பிள்ளைய அம்மா கிட்டே விட்டுருங்க அப்போ தான் அவளுக்கு தெரியும் உடல் கூறில் என்ன மாற்றம் வரும் உள்ளத்தில் என்ன மாற்றம் வரும் எந்த வயசில் எந்த பிள்ளைக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரியும் ஒரு தகப்பனுக்கு தான் தெரியும் எந்த வயசில் எந்த பையனுக்கு என்ன வேணும்னு ஆரம்பத்தில் இருந்தே சொல்லுங்க ஒன்றாவது படிக்கிறதுன்னு சொல்லுங்கள் எந்த நீயாச்சும் உங்கள் அப்பாவை எனக்கு ஒன்றும் தெரியாது அப்பா பிள்ளையும் சேர்ந்து என்னமோ செய்யுங்க எங்கே வேணா போங்க எனக்கு தெரியாது பத்தாவது படிக்கிறப்போ உங்கள் வந்து ஒன்றுமே கேட்க மாட்டான் அப்பா இந்த மாதிரி எல்லாம் டூருக்கு போகிறாங்களாம்ப்பா மகனே நல்லா தாராளமாக போயிட்டு வாடா உனக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போடா அப்பாவை நண்பனாக ஏற்றுக்கொள்ள வைப்பது ஒரு தாயினுடைய முதல் கடமை அதை எந்த குடும்பத்தில் ஒரு மனைவி செய்ய தவறுகிறாளோ அந்த குடும்பத்தில் மகன் மருமகளோடு அவளுக்கு வாழ்கிற குடுப்பினை இல்லாது போகும் நீங்கள் வாழ்க்கையில் எங்கே மிஸ் பண்ணுறது எது பேசுறதுக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் பையனை அப்பா கிட்டே விட்டு வளர்க்காம நீங்களே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ உங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறானோ பையன் அடுத்து யாரை மிரட்டுவான் கூட்டிகிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்பான் கலை மாமணி திருமதி தேசம் ஏற்கரசி அவர்கள் பேசி வெளியிடும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை பார்ப்பதற்கு எங்களுடைய ஆத்ம ஞான மையம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் அருகில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய அனைத்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களையும் கண்டு மகிழுங்கள்